அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் சேனலில் இன்றைக்கி ஃப்ரைடே லன்ச் ருட்டின் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரைடே என்ன ஸ்பெஷல் சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா பால் சாதம் சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் இதுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸும் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அடுத்து வந்து தேவையான அளவுக்கு சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கடல் பாசி மராத்தி மூக்கு அண்ணாச்சிப்பூ அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு இந்த மாதிரி வாசனை பொருட்கள் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சாப்பாடுக்கு போடுறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு போடும்போது நான் வந்து காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் சாப்பாடு தான் செய்ய போகிறேன் தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறேன் பால் சாதம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வெஜ் குழம்பு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் நெய் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் வந்து எண்ணெயும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நெய்யுமே சேர்த்துக்க போகிறேன் நெய் வந்து இந்த சாப்பாடுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் விருப்பமாக எல்லோருமே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து வாசனை பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் நான் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா இது வந்து அளவுக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகணும் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்க போகிறேன் இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கணும் ஸோ இது வந்து இருக்கட்டும் அதுக்குட்டியும் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா பக்கத்து அடுப்பில் வந்து ஒரு கடாயில் சிக்கன் கறி குழம்பு தான் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து பட்டையும் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பும் எடுத்து வச்சுருக்கேன் வேறு எதுவுமே நான் இதில் சேர்க்கலை இதுவுமே கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கதை இது கூட நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் அந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ளேயே குக்கரில் வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய நல்லா பச்சை வாசனை போகணும் அதுக்குள்ளே பக்கத்து கடாயில் வந்து கறி குழம்புக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் எந்த ஒரு ரெசிப்பியும் செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்க போகிறேன் இது நல்லா பச்சை வாசனை போகி மனம் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பொருளை வந்து சேர்த்துக்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே நம்ம வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மலே வச்சுக்கணும் இல்லைனா தீஞ்சிரும் அது பொறுமையாக கொஞ்சம் வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் பொறுமையாக இருக்கட்டும் பக்கத்து அடுப்பில் பார்த்தீங்கன்னா குக்கரில் சாப்பாடுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாவே வதங்கிருச்சு இதுவுமே அடுப்பு நான் வந்து கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நின்று வதங்கிச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினாவும் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நிறையா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாசனை ஓவராகிடும் அடுத்து வந்து முழுசாக ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் நம்மளுடைய அளவை பொறுத்து தான் நம்ம அரிசி வந்து எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டபுளாக கூட நம்ம இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ் போட அரிசி வந்து எடுத்து பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கிடுச்சி இப்போ நான் வந்து சிக்கன் வந்து கழுவி மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு ஏழு தண்ணி போல் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்க போகிறேன் இது கூட வந்து சிக்கன் ஈரல் அப்புறம் கொஞ்சம் வந்து இந்த தோல் இதெல்லாம் இருந்துச்சு தோல் சேர்த்தா குழம்பு நல்லா சொல்லுவாங்க அதனால தான் நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துப்பேன் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க தோல்லாம் சேர்க்கும் போது குழம்பு வந்து நல்லாயிருக்கும் மனமாக டேஸ்ட்டாக இருக்குன்னு ஆனால் நாங்கள் வந்து அந்த தோல் வந்து சாப்பிட மாட்டோம் ஏன்னா அதை சாப்பிடும்போது குட்டீஸ்க்கும் சரி நம்மளுக்குமே சரி சிக்கன் தோல் சாப்பிடும்போது கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது அதனால் டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் சேர்த்துப்போம் சிக்கனை நல்லா இதில் வதக்கியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சிக்கன் நல்லா வந்து மனம் வந்து புரட்டி விடணும் கொஞ்ச நேரம் நான் வந்து இது மேலே ஒரு மூடி போட்டு அடைச்சி வச்சுக்க போகிறேன் சிக்கன் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு இந்த கொத்தமல்லி இலையும் புதினாவும் நல்லா வந்து பச்சை வாசனை போகி வதங்கிடுச்சு இதில் வந்து நான் ஒரே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணிலாம் இல்லாத அளவுக்கு நல்லாவே சுருளை சுருளை நம்ம வதக்கணும் அப்போ தான் வந்து சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா குயிக்காக வந்து வதங்கிறதுக்காக நான் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் வந்து சால்ட் சேர்த்துருக்கேன் சென்னா செம்மையாக இருக்குது இப்போயே அது நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து கறி நல்லா வந்து சுருளை வதங்கினதும் தக்காளியும் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து ஈரலும் அந்த கொஞ்சம் தோலும் இருந்துச்சு பார்த்திங்களா சிக்கன் கூட தோல் இல்லை அது வந்து கொழுப்பு மாதிரி அதையும் நான் வந்து அது கூட கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை மூடி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி வந்து இது கூட சேர்த்துருக்கேன் அதுக்கேற்ற அளவுக்கு தான் தேங்காய் வந்து அரைச்சிட்டு பால் எடுத்துக்கணும் அதாவது திக்காக தேங்காய் பாலும் அடுத்து அளவு பத்தலைன்னா தண்ணி அது கூட சேர்த்துக்கணும் நான் வந்து ரெண்டு கிளாஸ் வந்து அரிசிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் ஏன்னா பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் விதம் ரெண்டு கிளாஸ்க்கு வந்து மூணு கிளாஸ் பாலோட தண்ணியும் சேர்த்தே அளவு சொல்கிறேன் அதுதான் நான் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிளாஸ் தேங்காய் பால் ஒன்றரை கிளாஸ் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன் அதை சேர்த்துக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி போட்ட உடனேவே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் அரிசியை வந்து நம்ம நல்லா இந்த மசாலா கூட வந்து வதக்கணும் தண்ணியெல்லாம் நல்லா அப்புறம் தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் தண்ணியை சேர்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மசாலாவோட நம்ம ரைஸை வந்து வதக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே செம்மையாக இருக்கும் அது வதந் வதங்குறதுக்குள்ளே வந்து நான் தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணியுமே ஊற்றி வச்சுட்டேன் மொத்தம் வந்து ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு பாலும் தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் அரிசி வந்து நல்லா சுருளாக வதங்கணும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த மசாலாவோட சுருளாக வதங்கி தண்ணிலாம் அப்புறம் தான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் தண்ணியும் நான் இது கூட சேர்க்குறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு காரம் வேணும் அப்படின்னாக்கா மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் இதுக்கு மிளகாத்தூள் போடாமல் இருக்கலாம் இல்லை வேணும் சாப்பாடு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக காரமாக வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈரல் அதுக்கப்புறம் கறி எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போய் நல்ல மனம் வர அளவுக்கு சுருண்டுட்டுருக்கு இது கூட வீட்லேயே அரைச்சி வச்சிருக்க குழம்பு தூள் இருக்குது பார்த்திங்களா அதை தான் நான் வந்து இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து புரட்டி விடணும் மசாலாவுடைய பச்சை வாசனையும் போகணும் நல்ல மனம் வரணும் தண்ணியுமே கொஞ்சம் வந்து வற்றணும் நம்ம கையை வச்சு புரட்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி கைவிடாமல் புரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மசாலா போய்ட்டு எல்லாத்துலேயும் கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் உப்பு வேணும்னா கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா சுருண்டு என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்போ தான் நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன் நான் வந்து ரெண்டு நேரத்துக்கு இந்த குழம்பு யூஸ் பண்ணிக்கிறதுனால சாப்பிட்றதுனால தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றி குழம்பு நல்லா அதிகமாகவே வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா திக்காவும் வச்சுக்கலாம் நல்லாவே இருக்கும் சாப்பாடுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து அடுப்பில் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா கொஞ்சம் இந்த அளவுக்கு பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விசில் போடணும் அப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு இல்லையா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் இது கூட தேங்காவும் சோம்பும் நல்ல கெட்டிமாக விழுது அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன் நல்லா திக்காக ரொம்ப தண்ணி சேர்க்காம திக்காக அரைச்சி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது அப்படி கொதிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் இப்படி கையை வச்சு நம்ம இதை கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டு கையோடவே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் கொதிக்கவே விடக்கூடாது தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நம்ம நைட்டுக்கு வேணும்னா திரும்ப சூடு பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புமே ரெடி ஆயிடுச்சு சாப்பாடுமே ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் விசில் அடங்கினதும் இதை தொடர்ந்து பார்த்தோன்னா கம் கம்மனு செம்ம வாசனை டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கூட வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நான் வந்து பெரட்டிட்டு மசாலா போட்டு பெரட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் ஒரு ஒன் ஹவராக அதையும் எடுத்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் இன்னைக்கு அதாவது ஃப்ரைடேவோட லஞ்சு இந்த மாதிரி தான் போச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ